வணக்க மக்களை, நீங்கள் பார்த்து கேட்குறது முக கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் சில்வர் சர்ஃபர். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சில்வர் சர்ஃபர் ஆரிஜின். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சில்வர் சர்ஃபரோட ஆரிஜின் பவர் அண்ட் அவரோட எபிலிட்டிஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சில்வர் சர்ஃபரை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கேலக்டர்ஸை பற்றி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேலக்டர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா மறக்காம மேலே இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கேலக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டெமி காட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு ஆம்னிபோட்டன்ட் பீயிங். ஸோ அவர் வந்துட்டு தன்னோட உடம்புல இருக்க சக்தியை வந்துட்டு வச்சுக்கிட்டு அதே மாதிரி ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா இந்த மாதிரி பிளானெட்டை வந்து சாப்பிட்ற. ஸோ நம்ம வந்து சோறு சாப்பிட்ற மாதிரி அவருக்கு வந்து அந்த பிளானெட்டு. ஸோ பிளானட் சாப்பிட்டா தான் அவருக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ஒரு பிளானெட் அழிச்சிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி அழிச்சிட்டே போகும்போது அவர் வந்து ஒரு பிளானெட்டை பார்க்குறாரு. அந்த பிளானோட பேர் தான் ஜென்லாம். ஸோ அந்த ஜென்லாவில் வந்து நம்ம நோரின் ராடன் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லைக் அந்த மொத்த பிளானட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளானட். ஸோ அவங்க வந்துட்டு இது வரைக்கும் வாரே போனதில் கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்க வருஷங்கள் முன்னாடி தான் அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிவிலைஸ்ட் ஆகிட்டு ரொம்பவே மெச்சூர் ஆகிட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து வாரே போனதே இல்லை. ஸோ அவங்ககிட்ட இருக்க எல்லா வெப்பனும் மியூசியத்தில் தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்க ஒரு ஆள் தான் நம்ம நோரின் ராட். அவர் வந்து இந்த மாதிரி மியூசியத்துக்கு அப்படி அப்பப்போ போய் அவங்க நடந்த சண்டை இதெல்லாம் பார்த்து ரொம்பவே தன்னோட அறிவெல்லாம் வளர்த்துப்பாராம். தன்னோட முன்னோடிகளை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து வானத்தில் வருது. ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா எல்லா பிளானெட்டும் வந்து அச்சு நொறுக்கிட்டே வந்துட்டுருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜென்லா மேலே வந்து நிற்குது. ஸோ அப்போ வந்து நம்ம நோரின் ராட் எப்படியாவது அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு போய் என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கணும்னு நினச்சேன். அவர் தன்னோட சயின்டிஸ்ட் அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப் போகிறாரு. அங்கே போனப்பறம் தான் தெரியுது இந்த மாதிரி கேலக்டர்ஸ் வந்திருக்குது. ஸோ கேலக்டர்ஸ் வந்துக்கிட்ட நம்ம நோரின் ராட் பேச ஆரம்பிக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி இங்கே வந்திருக்கீங்கன்னு. ஸோ நம்ம கேலக்டர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தை சாப்பிட வந்திருக்கேன். ஸோ இந்த உலகத்தை சாப்பிட்டா தான் வந்து செம்ம என்னோடய பசி அடங்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் வேறு உலகத்தை அப்படி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நோரின் ராட் வந்து ஏன் நம்ம இந்த உலகத்தை சாப்பிட்றீங்க, உங்களுக்கு வேறு உலகமே கிடைக்கல, வேறு இடத்துக்கு போகலாமே அப்படி சொல்கிறாங்க. நம்ம கேலக்டர்ஸ் வந்து எனக்கு அது தேடுறதுக்கெலாம் டைம் கிடையாது, நான் எது கண்ணில் பார்க்குறோம் நான் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு தேடுறதுக்கு யாராவது ஹெல்ப்பாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நோரின்றாடம், சரி என்னோடய பிளானெட்டை விட்டுருங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு தேவையான பிளானட் எல்லாத்தையும் வந்து தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேலக்டர்ஸ் சரி கன்வின்ஸ் ஆகி முன்னால் வந்து இந்த மாதிரி இந்த உருவத்துலேருந்து தேட முடியாது, நான் என்னோடய சக்தியில் ஒரு 10% உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட காஸ்மிக் சக்தியிலேருந்து ஒரு 10% சக்தி எடுத்து நம்ம நோரின் ராடு கொடுக்குறாரு. ஸோ அந்த காஸ்மிக் ரீச் ஃபுல்லாக அவரோட உடம்புல இறங்கி ஃபுல்லாக அப்படியே சில்வரால் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட பாடி வந்து ரொம்பவே திக்கனாக மாறி மொத்த உடம்புமே சில்வராக மாறிச்சு. ஸோ அப்போதுலேருந்து அவருக்கு வந்து சில்வர் சர்ஃபர்ங்கிற பேரும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரக்டர்ஸ் அவர் ஸ்பேஸ் ஷிப் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காமல் இந்த மாதிரி சர்ஃப் போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சர்ஃப் போர்ட் உன்னோட மைண்டோட கனெக்ட் ஆகியிருக்கும், அது மட்டும் இல்லாமல் இது லைட் ஸ்பீடுக்கு போகும் அந்த மாதிரி சொல்லி அவருக்கு ஒரு சர்ஃப் போர்டும் கொடுக்குறாரு. ஸோ அதனால் தான் நம்ம ஸ்பெஷல் கேரக்டரான சில்வர் சர்ஃபர் உருமாறுறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் சர்ஃபர் இந்த மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாரு. அதாவது இந்த மாதிரி மனுஷங்களே இல்லாத ஒரு நார்மல் பிளானட், அதாவது அன்ஹேபிட்டட் பிளானட் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த மாதிரி சொல்லி ஒரு பிளட்ஜ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லேனியம், அதாவது ஆயிரக்கணக்கான வருஷம்லாம் அந்த மாதிரி சொல்லிட்டு செஞ்சுட்டே இருக்காரு. பட் அந்த ஆயிரக்கணக்கான வருஷத்தில் அவரோட தன்னோட சபதத்தை மறந்துட்டார். தன்னோட மெமரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தது எல்லாமே வந்து மறைஞ்சு மறைஞ்சு போய் இப்போ அவர் வந்து உயிரோட ஐ மீன் இந்த மாதிரி மனுஷங்க ஹேபிட்டட் பிளானட் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு லைக் நம்ம கேலக்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி எர்த், ஸோ எர்த்துக்கு வராது. ஸோ எர்த்துக்கு வந்தப்புறம் அவர் லைக் ஆலோசிக்காமலேயே, அதாவது எர்த்துக்குள்ளே வராமலேயே வெளியிலேருந்து நமது கேரக்டர்ஸ் கூப்பிட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் எர்த்துக்குள்ள வந்து பார்க்குறாரு. ஸோ எர்த்துக்குள்ளே வந்தப்புறம் நிறைய மனுஷங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஃபேண்டஸ்டிக் ஃபோரையும் மீட் பண்ணுறாரு. ஸோ ஃபேண்டஸ்டிக் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திங்க் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அலிஷியா, அவங்க வந்து லைக் பிளைண்டு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சில்வர் சஃபருக்கு ரொம்பவே நல்லவங்களாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சில்வர் சர்ஃபர் மனம் மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட மெமரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வருது, அதாவது ஜென்லா தன்னோட தான் வந்து நல்லவனாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாமே ஞாபகம் வருது. ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை எச்சரிக்கிறாரு, அதாவது கேலக்டர்ஸ் வந்து ஒருத்தன் வரான். ஸோ அவன் வந்துட்டு இந்த உலகத்தை அழிச்சிருவான். பட் அவனை வந்து நம்ம எதிர்க்கணுன்னா இந்த மாதிரி அவனோட அவனே உருவாக்கின ஒரு பிளானெட்டில் வந்து அல்டிமேட் நல்லிஃபயர் அப்படிங்கிற ஒரு வெப்பன் இருக்கேன், அது வேணும் அப்படின்னு சொல்லி இவனே அந்த வெப்பனை எடுத்துகிட்டு வந்து லைக் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை சேர்ந்து அவரை உருவாக்கின அந்த கேலக்டர்ஸை வந்து எதிர்க்கலாம். ஸோ கேலக்டர்ஸும் சரி இந்த இயர்த்தை நான் விட்டுறேன் சொல்லி கிளம்புறான். பட் போகிற வழியில் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் சர்ஃபருக்கு ஒரு சாபம் கொடுக்குறான். என்ன சாபம்னு பார்த்திங்கன்னா, உன்னால் இந்த இயர்த்தை விட்டு வெளியிலே வர முடியாது, இந்த இயர்த்தை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்ட் போட்டிருக்கேன், உன்னால் மட்டும் வெளியிலே வர முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறான்.
நம்ம சில்வர் சஃபரும் வேறு வழி இல்லாமல் இடத்துலேயே தங்கிடுறான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்லாம் வந்து சில்வர் சஃபரை எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுறதுனால அப்படியே அவனையும் சூப்பர் ஹீரோ மாதிரியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சில்வர் சஃபர் நம்ம ஃபேன்டஸி ஃபோரோட உதவியோட எப்படியும் அந்த சுற்றி இருக்க அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்துட்டு லைக் வீக்கன் பண்ணி அங்கேருந்து இடத்துலேருந்து தப்பிச்சு அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ போகிற வழியில் அவனுக்கு ஜென்லாம் அவனோட பழைய பிளானட் வந்து ஞாபகம் வருது. அங்கே போய் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம கேலக்டஸ் வந்து அந்த பிளானட்டை வந்து சாப்பிட்ருப்பாரு. பட் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் அங்கே இருக்கவங்க எல்லோரும் வந்து தப்பிச்சு வேறு வேறு பிளானட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதை தேர்ந்த நம்ம சில்வர் சஃபர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்டை தேடிட்டுருக்காரு. ஸோ அப்படி தேடும்போது தான் நம்ம தானோஸை மீட் பண்ணுறாரு. அன்னையிலேருந்து நம்ம தானோஸ் வந்து நம்ம சில்வர் சஃபரோட ஒரு மோட்டல் எனிமையாகவே மாறிட்டார். ஸோ அதுலேருந்து அப்படியே வேறு கதை அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவர் பல வித்தைகளும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவரோட எபிலிட்டிஸை பற்றி பார்ப்போம். ஸோ எபிலிட்டிஸ் பற்றி நான் பேச ஆரம்பித்தேன் இன்றைக்கி பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இருக்க எபிலிட்டி. ஸோ அவரோட மெயின் எபிலிட்டிஸ் மட்டும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் எல்லாருக்கும் இந்த காமன் எபிலிட்டிஸை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவரோட சூப்பர் ஸ்ட்ரென்த்து, அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்பீடு. ஸோ அவர் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ண முடியும், லைட் ஸ்பீடையும் தாண்டி. ஸோ அவர் வந்து ஈஸியாக டைம் ட்ராவல் பண்ணிடுவார் ஹைப்பர் ஸ்பேஸ் ஸ்பீடில். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து சோறு தண்ணின்னு ஒன்றுமே தேவையில்லை, காற்று கூட அவருக்கு தேவையில்லை, தூக்கம் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால அவரால் ஈஸியாக ஸ்பேஸில் வந்து சர்வை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒருத்தரால் ஈஸியாக நம்ம ஒரு சன் அதாவது ஒரு ஸ்டார் நடு பாட்டு வரைக்கும் போயிட்டு வர முடியும். ஸோ அந்த அளவு எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கணும் நல்லாவே தெரியும். ஈஸியாக அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவார் டேமேஜே இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹோலுக்குள்ளே அவர் ஒருத்தராக மட்டும்தான் ஈஸியாக போய் அந்த பக்கம் வர முடியும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க பட் இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அவருக்கு ஒரு ஸ்க்ராச் கூட இல்லாமல் பிளாக் ஹோலில் போய் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பீயிங் அவர். அவர் சர்ஃப் பாடை யாராலுமே உடைக்க முடியாது, அதே மாதிரி யாராலுமே அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஒன்லி நம்ம சில்வர் சஃபரால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அது வந்து டெலிபதிக்காக கண்ட்ரோல் இருக்கிறனால அவருக்கு ஃபுல் கண்ட்ரோல் அந்த சர்ஃப் போர்டில் இருக்குது. அந்த சர்ஃப் போர்ட் எவ்வளோ பெரிய எனர்ஜி இருந்தாலும் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதே எபிலிட்டி நம்ம சில்வர் சஃபர்கிட்டையும் இருக்குது. வந்து காஸ்மிக் எனர்ஜி சக்தி இருக்கனால அவரால் எவ்வளோ பெரிய எனர்ஜி இருந்தாலும் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம சில்வர் சஃபருக்கும் ஹல்க்கும் சண்டை வரும். ஸோ சில்வர் சஃபர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட சண்டை போடலாம் டைம் கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்க காம எனர்ஜி ஃபுல்லாக நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன், நீ ஹல்காக இருந்தால் தானே சண்டை போடுவேன், ஹல்க் நீ ப்ரூஸ் பண்ணறே கிட அப்படின்னு சொல்லி அவருக்கு உடம்புல இருந்த மொத்த காமா ரேடியேஷனையும் நம்ம சில்வர் சஃபர் அசால்ட்டாக அப்சர்வ் பண்ணிடுவார். நம்ம ஹல்க்கு ப்ரூஸ் பண்ணுற மாதிரி மயங்கி உந்துருவார். ஸோ இன்ன செகண்டில் வந்து ஈஸியாக நம்ம ஹல்க்கு துவைச்சிருவார். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இப்போ அவரோட ஸ்பெசிஃபிக் பவர்ஸை பற்றி பார்க்கணுன்னா, அவர் வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுவார். ஸோ அதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப் அட்டாமிக் லெவல் வரைக்கும் போய் அவரால் மாலிக்யூலை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் தன்னோட உடம்புல இருக்க மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு அவர் வந்து ஈஸியாக ஒரு ஆப்ஜெக்டோடு போய் ஈஸியாக அந்த பக்கம் வெளியில் வந்துடலாம், அந்த மாதிரி ஃபேஸிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட உடம்பை பெருசாகவோ சின்னதாகவோ மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த எனர்ஜி கூட அவர் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு அவரோட மாலிக்யூல் மேனிப்புலேஷன் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. கிட்டத்தட்ட நம்ம மாலிக்யூல் மேன் அந்த அவரோட சக்திக்கு நிகராக இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சூப்பர் சென்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லைட் இயர், அதாவது லைக் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட சக்தி எல்லாத்தையும் வந்து நம்ம சில்வர் சஃபர் வந்து ஈஸியாக வந்து அறிஞ்சிடுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களை வந்து ஈஸியாக அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுக்குள்ளே இருக்க சக்தியை அவரால் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதனாலேயே வந்துட்டு அவர் சில்வர் சஃபர் ரொம்ப ஓவர் பவர்டாக இருந்தார். பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட அந்த பவர் அந்த சக்தியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்ருக்காங்க, ஏன்னு தெரியல. இந்த மாதிரி நான் சில்வர் சஃபரை பற்றி சக்தி பற்றி சொல்ல போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் சக்தி என்னென்னு பார்த்திங்கன்னா, அவரால் காஸ்மிக் எனர்ஜி வந்து டேரெக்டாக அப்சர்வ் பண்ணி டேரெக்டாக வந்து வெளியிட முடியும். ஸோ இதனால் அவர் ஒரு பிளானட்டை வந்து ஒரு செகண்ட் சொடக்கு போகிற நேரத்தில் வந்து அழிச்சிட்டு போயிட்டே இருப்பார். இது வந்து ரொம்பவே காஸ்மிக் எனர்ஜி ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஸோ பட் இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து லைக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. பட் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தானோஸ் தான். ரெண்டு வாட்டி நம்ம லைக் எப்படின்னா சில்வர் சஃபர் ரெண்டு வாட்டி இந்த மாதிரி பிளானட்டை உடைக்கிற அளவுக்கு அந்த சக்தியை வாய்ந்த அந்த ரேவை வந்து நம்ம தானோஸ் மேலே விட்டுருக்காரு. பட் நம்ம தானோஸ் ஜோலி முடிஞ்சுதா, இப்போ இப்போ வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம தானோஸும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆள் தான். ஸோ சில்வர் சஃபர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீயிங் சொல்லலாம். நம்ம தானோஸுக்கு ஈடு கொடுக்குற ஒரே ஆள் தான் நம்ம சில்வர் சஃபர் தான். ஸோ உங்களுக்கு சில்வர் சஃபர் பிடிக்கும் மறக்க மைக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அத்தனை நாள் வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேப் ஃபன் கைஸ், வரட்டா.